லிபர்ட்டி தமிழ் பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் அரசியல் திறனாய்வாளர், மூத்த பத்திரிகையாளர் எஸ் பி லட்சுமணன் அவர்கள், வணக்கம். வணக்கம். தேர்தல் முடிவுகள் வந்தது, நீங்கள் உட்பட பலரும் கணித்தது வந்து திமுக கூட்டணிக்கு தான் வாய்ப்பு அதிகம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஊடகத்திலேயே நீங்கள் உட்பட பலரும் சொன்னாங்க, பல பத்திரிகையாளர்கள், அரசியல் ஆர்வலர்கள். திமுக கூட்டணி வெற்றி பெற்றிருக்குங்கிறது உண்மைதான், ஆனால் இப்போ எனக்கு தெரிஞ்சு இப்போ சிலர்லாம் வந்து 210 190 180 குறையாது பார்த்துக்கோங்க அப்படின்னாங்க. ஒரு பெரிய அலை வந்திருக்கு 96 மாதிரி, 91 டிஎம்கேக்கு எதிராக அடித்த மாதிரி, 96 டிஎம்கேக்கு ஆதரவு அடித்த மாதிரி, இப்படிலாம் பலரும் சொன்னாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா அதிமுக காணாமல் போயிடும் இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் போகலையே, கிட்டத்தட்ட 66 சீட்டுக்கிட்ட அவர்களும் வந்திருக்கிறாங்க. அதிமுகவினுடைய ஹோல்டு என்று சொல்லப்படுகிற குங்கு மண்டலத்தில் முழுமையாக கைப்பற்றியிருக்கிறாங்க, கிட்டத்தட்ட ஒரு 89-90 விழுக்காடு கைப்பற்றியிருக்கிறாங்கன்னே நம்ம சொல்லலாம். இதை எப்படி பார்க்குறீங்க, இதை நீங்கள் எதிர்பார்த்தீங்களா? அதிமுக வந்து எதிர்கட்சியாக கொஞ்சம் வலிமையாகவே உட்காரும்னு நீங்கள் எதிர்பார்த்தீங்களா? இல்லை, கருத்து கணிப்புகள் அது தேர்தலுக்கு முந்தி எடுத்தாலும் சரி, எக்ஸிட் போல் என்று சொல்லப்படுகிற வாக்குப்பதிவுக்கு பின்னால் எடுத்தாலும் சரி, அதில் சொல்லப்படுகிற அந்த நம்பர்ல எனக்கு நம்பிக்கை கிடையாது. அதுபோல ஒரு கட்சியினுடைய எண்ணிக்கை, இந்த கட்சி இத்தனை எண்ணிக்கை தான் ஜெயிக்கும் அப்படின்னு சொல்றதுலயும் எனக்கு நம்பிக்கை இல்லை. அதுக்கு எனக்கு போதுமான அறிவு இருக்கான்னு கூட சொன்னா கூட அதை நான் ஏத்துக்கிடுவேன். ஆமா, என்னை அதை கணிப்பதற்கு எனக்கு போதிய அறிவு இல்லை, அதில் உடன்பாடும் இல்லை. ஆனா ஒரு பத்திரிகையாளராக நாம் பல்வேறு தரப்பட்ட மக்களோட பேசுவோம், பிரமுகர்களோட பேசுவோம், கட்சி தலைவர்களோட, தொண்டர்களோட, நிர்வாகிகளோட பேசுவோம். நமக்குன்னு சில பார்வை இருக்கும், என்ன நடக்குதுன்னு நம்ம கணிக்க முடியும் கட்சிகள்ல. நான் சொல்றது அந்த அடிப்படையில பார்த்தா, ஒரு கட்சி, பிரதான கட்சி தான் கட்டமைக்கிற கூட்டணியை கட்டமைக்கிற விதம், எந்த கட்சிகளை வச்சு கட்டமைக்கிறாங்க அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு. ஆளும் கட்சியாக இருந்தால் 10 ஒரு கட்சி ஆட்சியில் இருக்கிற போது அதனால் ஏற்படக்கூடிய அந்த ஆட்சியின் மீதான வெறுப்பு நிலை, ஆன்டி இன்கம்பன்சி, அது ஒரு விஷயம். சரி, அவர்கள் வைத்திருக்கிற கூட்டணியாக தக்க வச்சிருக்கிறாங்களா, புதிய கட்சிகளை சேர்க்கிறாங்களா அப்படின்னு இரண்டு பிரதான அணிகளை சீர்தூக்கி பார்த்துதான் நாம என்ன கணிச்சோம்னா, திமுக ஆட்சிக்கு வர வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நானும் சொன்னேன். கூடவே இன்னொரு விஷயத்தையும் நான் பல தளங்கள்ல சொன்னேன், அலை இருக்குது அப்படிங்கிற விஷயத்த நான் ஏத்துக்க மாட்டேன். அந்த அலையை அலைவிடுவதற்கு கருவிகளே கிடையாதுன்னு கூட நகைச்சுவை கலந்தும் ஒரு உண்மையை நான் சேர்த்தே தான் சொன்னேன். அப்படியெல்லாம் நீங்க அலையை பார்க்க முடியாது சார். நாடாளுமன்ற தேர்தல் முடிவுலேயே கூட தேர்தல் முடிவுகள் வந்த பிறகுதான் ஒரு அலை இருந்ததை உணர முடிந்தது, அந்த எண்ணிக்கைகள் நமக்கு அதை வெளிப்படையா காமிச்சிச்சு. திமுகவை எப்படியாவது ஆட்சியில் அமர்த்திடணும் அப்படிலாம் மக்கள் கிட்ட எழுச்சி இல்லைங்கிறதையும் நான் சொன்னேன். ஏன் எழுச்சியை மட்டும் அளவிட வாய்ப்பு இருக்கா அப்படின்னா, நாம் பல பகுதிகளுக்கு போற போது நம்மளாலே அதை புரிஞ்சுக்க முடியும். அந்த எழுச்சிங்கிறது அதிமுகவுக்கு வரவேற்பு, மாற்று இயக்கத்தினருக்கு வரவேற்பு இருக்கிற அந்த அளவு கூட கூட ஒரு கட்சிக்கு ஆதரவான எழுச்சி இல்லைன்னு நம்ம அந்த ஈக்குவேஷன் போட்டு நான் அந்த வார்த்தையை சொன்னேன். சோ அந்த வகையில திமுக ஆட்சிக்கு வந்ததுல எனக்கு எந்த விதமான ஆச்சரியமோ அதிர்ச்சியோ இல்லை. ஆனால் அதிமுக இவ்வளவு பெரிய ஒரு கௌரவமான ஒரு தோல்வியை பெறும்னு நான் பெருசா நினைக்கல. ஒரு 50 நான் எதிர்பார்த்தேன். நிச்சயமாக என் எதிர்பார்ப்புக்கும் மாறாக 50 நான் நினைக்கிறதுக்கு எனக்கு உரிமை இருக்கு, அதை சொல்றதுக்கு தான் எனக்கு நம்பிக்கை இல்லை, உடன்பாடு இல்லைன்னு நான் சொன்னேன். அப்படி பார்த்தா ஒரு 75 இடம்ங்கிறது நிஜமாகவே ஒரு கௌரவமான தோல்வி தான், கௌரவமான தோல்வி அப்படின்னு இருக்கீங்க. ஆனால் 10 ஆட்சி, அதாவது அதிமுகவை பற்றி இவர்கள் சொன்னது ஜெயலலிதா போன்ற ஆளுமையான தலைவர் இல்லை அப்படின்னது, அப்புறம் தொடர்ந்து 10 எம்ஜிஆரே பார்த்தீங்கன்னா தொடர்ந்து 5 ஆட்சியில் இல்லை, மாறி மாறி ஆட்சி போய் அப்படிதான் இருந்தாங்க. தொடர்ந்து 10 ஒரு ஆட்சிங்கிறது தமிழ்நாட்டு மரபுக்கே இயல்பாகவே மாற்றி விட்டுருவாங்க 5 ஒருக்க. ஆனால் இது 10 ஆட்சி இருந்திருக்கு, அந்த 10 தமிழ்நாட்டினுடைய இயல்பாக இருக்கக்கூடிய அந்த ஆன்டி பிஜேபிங்கிற கான்செப்ட், பிஜேபியோடு சேர்ந்து இருக்கிறாங்க, கட்சியை கரைச்சிட்டாங்க, இவ்வளோ ஃபேக்டர் இருந்தோம், தூத்துக்குடி துப்பாக்கி சூடாக இருக்கட்டும், ஸ்டெர்லைட்டாக இருக்கட்டும், 7 தமிழர் விடுதலைன்னு கடுமையான விமர்சனங்களை திமுக உட்பட பலரும் வச்சதுக்கு பிறகுமே அவர்கள் பெற்றிருக்கிற அந்த கௌரவமான தோல்வி தான் இங்கே கவனிக்கத்தக்கது. அப்போ நீங்கள் இப்போ ஜெயலலிதாவே தோற்றாங்களே, பர்கூரில் தோற்றாங்க, அந்த அலையில் வந்து அதிமுகவில் யாருமே வெற்றி பெறல, 4 தான் வெற்றி பெற்றாங்க. வெற்றி பெற்றவங்களும் தனிப்பட்ட தாமரக்கரணி, தாமரக்கனியாக இருக்கட்டும், இவர் திருநாவுக்கரசு போன்றவங்களாம் தனிப்பட்ட செல்வாக்குடையவங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அமைச்சர்களில் 16 வெற்றி பெற்றிருக்கிறாங்க, அமைச்சர்களை பலர் இவங்க தோத்துட்டு தான் சொல்கிறாங்க, 16 வெற்றி பெற்றிருக்கிறாங்க. குங்கு மண்டலத்தில் மட்டும் இல்லை, தென் தமிழகத்திலையும் வெற்றி பெற்றிருக்கிறாங்க. முக்குளத்தூர் வாக்குகளே கிடைக்காதுனாங்க, முக்குளத்தூர் அமைச்சர்கள் நிறைய பேர் வெற்றி பெற்றிருக்கிறாங்க. இங்கே தஞ்சாவூர் கல்லரும் வெற்றி பெற்றிருக்கிறாங்க, உசிலம்பட்டி கல்லரும் வெற்றி பெற்றிருக்கிறாங்க, மறவர்களும் வெற்றி பெற்றிருக்கிறாங்க.
அப்போ வந்து இந்த ஃபேக்டர்லாம் டோட்டலாக அடியா, தேவர் கம்யூனிட்டி ஓட்டுலாம் சுத்தமாக விழாது அப்படின்னு சொன்னது, பெரிய லெவலில் அலை இருக்குது அப்படின்னு எல்லாமே அடியாகுதே. சரிங்க, ஜெயலலிதாவினுடைய பர்கூர் தோல்வியையும் இன்றைக்கு அமைச்சர்கள் 15க்கும் மேற்பட்ட அமைச்சர்கள் பெற்ற வெற்றியையும் நீங்கள் ஒப்பிடவே கூடாது. ஜெயலலிதாவுக்கு பர்கூருக்கு சம்பந்தமே இல்லை, சமுதாய ரீதியாகவும் இல்லை, தான் பிறந்த இடமும் அது அல்ல. அது ஒரு தலைவருடைய தன்னம்பிக்கையை சார்ந்து அவர் தேர்ந்தெடுத்த தொகுதி. எடப்பாடி வந்து கும்மிடி குண்டலையும் திருவள்ளூர்ல நிக்க சொல்லுங்க, நின்னாரா? இங்க நின்னு காமிச்சு 90,000 வாக்குகள்ல வெற்றி பெற்றிருந்தா அவருடைய ஆளுமைன்னு நம்ம சொல்லலாம் சார். அவருடைய சொந்த ஊர்ல முதலமைச்சர் என்கிற அடையாளத்தோடு அவர் போட்டியிடுறார். ஆனாலும் கூட ஆண்டியன் கம்யூனிஸ்டை தாண்டி அவர் பெற்ற வெற்றியை நம்ம மதிக்கணும், பாராட்டணும். அதுக்குள்ள நான் வரல. நீங்க ஜெயலலிதாவை எடப்பாடி ஒப்பிடக்கூடாதுங்கிறக்காக இந்த வார்த்தையை சொல்றேன். எடப்பாடி தன் சொந்த தொகுதியில் போட்டிட்டார், தன் சமுதாயம் தன் சொந்தக்காரர்கள் இருக்கிற நிறைந்த தொகுதியில போட்டிட்டார். அவரையும் சம்பந்தமே இல்லாமல் பர்கூரை தேர்ந்தெடுத்து ஜெயலலிதா போட்டிட்டதையும் ஒப்பிடக்கூடாது. ஒண்ணு. ரெண்டாவது, தொங்கு மண்டலத்தை தவிர, அதாவது ஒரு தலைவராக 75 இடத்தை வாங்கிட்டாருன்னு நானே சொல்றேன், ஆச்சரியப்படுகிற அளவுக்கு, சில விமர்சனங்களை தவிடுபொடியாக்கும் அளவுக்கு கௌரவமான தோல்வி பெற்றார்ன்னு நான் சொல்றேன். ஆனால் ஒரு தேர்தலை, ஒரு பிரதான இயக்கம், ஆட்சியில் இருக்கிற இயக்கம் தேர்தலை சந்திப்பது கௌரவமான தோல்வி பெறுவதற்கு அல்ல, ஆட்சியை தக்க வைப்பதற்கு, மீண்டும் தங்கள் ஆட்சியை அமைப்பதற்கு தான். அப்படிப்பட்ட சூழல் இருக்கிற போது எடப்பாடி என்ன சார் செஞ்சார்? எந்த விதமான முயற்சியும் எடுக்காமல் தான் எடுப்பதுதான் முடிவு, தன் அது தன்னம்பிக்கையா தப்பு கணக்கான காலம் பதில் சொல்லணும்னு நான் பல இடங்கள்ல சொன்னேன். தப்பு கணக்குன்னு காமிச்சிடுச்சு, தோல்வி அடைவதற்கா நீங்க தேர்தலை சந்திச்சீங்க? சசிகலாவை சேர்ப்பதற்கு பேச்சுக்கே இடமில்லை, அமமுகவை சேர்க்கவே மாட்டோம், தேமுதிக போனா போகட்டு, வன்னியர் இடஒதுக்கீடு கொடுப்போம், அதனால முக்குளத்தோர் உள்ளிட்ட பிற சமுதாயம் கோபிச்சுக்கிட்டாலும் பரவாயில்லைன்னு அத்தனை முடிவுகளையும் துணிச்சலாக என்ன சேர்த்தே சொல்லுவோம். துணிச்சலும் தன்னம்பிக்கையும் கடந்து எடுத்தார் இல்லையா? அப்படி எடுக்கப்பட்ட முடிவு தோல்வியை தந்த போது அந்த தோல்விக்கு பொறுப்பேற்க வேண்டியவர் எடப்பாடி தான். 75 இடங்களை பெற்று கௌரவமான தோல்வியை பெற்றதற்கு எப்படி பெருமைப்படணுமோ எடப்பாடி, அதே போல இந்த கட்சியை தோல்வி பாதைக்கு அழைச்சிட்டு போனதுக்கு அவர் தான் பொறுப்பேற்கணும். எந்த ஒரு விஷயத்தை அவர் ஏத்துக்கிடல. கொங்குல வெற்றி பெற்றது ஒரு பெருமை கிடையாது, அது ஆராசாவினுடைய பேச்சு மிகப்பெரிய தாக்கத்தை கொங்கு மண்டலத்தை ஏற்படுத்திச்சுங்கிறதா நிஜம். ஸ்டாலின் போன போது போன எழுச்சியை நம்ம பார்த்தோம், தினகரன் போன போது நடந்த எழுச்சியை பார்த்தோம், சீமான் போன போதும் அதே கூட்டம் கூடினது. இது எதுவுமே கை கொடுக்காமல் அவர்களுடைய இதெல்லாம் ஏமாத்திட்டு அவங்க போனாங்கன்னா ஆராசா பேசிய பேச்சு மிகச்சரியாக எடப்பாடி பயன்படுத்தி. ராகுல் காந்தி கொங்கு மண்டலத்தை தானே புரிய வச்சாரு, ராகுல் காந்தி மேற்குல தானே சுற்று, ராகுல் காந்தி கூட அங்கதானே போனார். இல்ல அதுதான் சொல்றேன், அதையெல்லாம் தாண்டி அங்க ஜாதி வேலை செஞ்சது. நீங்க எடப்பாடி ஒரு தலைவராக வளர்ந்துட்டார், ஆளுமையா வளர்ந்துட்டாருன்னா அது என்ன கொங்கு மண்டலத்துல தலைவர், வடக்கு மண்டலத்துல தலைவர் இல்ல, டெல்டால சாதாரண ஆளுதான், தெற்குல கை விட்டுருவாங்கன்னா அதுக்கு பேரு ஆளுமை இல்ல சார். ஒரு கட்சியினுடைய தலைவர் ஒரு ஒரு நிர்வாகத்தை நிர்வகிக்க தெரிந்த, ஸ்ட்ராட்டஜியை ஓரளவுக்கு அமல்படுத்த தெரிந்த ஒரு தலைவர்னு சொல்லலாமே தவிர, அவர் ஆளுமையா வளர்ந்துட்டாங்கிறது பச்சை பொய். இனிமேலும் அது எடப்பாடியை ஏமாற்றுகிற வேலை. ஆளுமையில அவர் நினைச்சிருந்தாங்கன்னா அவர் ஸ்ட்ராட்டஜி வெற்றி முழுமையா வெற்றி பெற்றிருந்தா வன்னியர் உள்ள இடஒதுக்கீடு கொடுத்ததுக்கு வட மாவட்டங்கள் மிகப்பெரிய வெற்றியை பெற்றிருக்கணும். நானும் எதிர்பார்த்தேன், வெளிப்படையா சொல்றேன், பாட்டாளி மக்கள் கட்சிக்கு இவ்வளவு பெரிய ரிஸ்க் எடுத்து பாட்டாளி மக்கள் கட்சியை தக்க வைத்து வன்னியர்களுக்கு உள்ள இடஒதுக்கீடு கொடுத்தது இரண்டு கட்சிக்கும் ஒரு பலனை தரும் நானும் எதிர்பார்த்தேன், வெளிப்படையாகவும் சொன்னேன். ஆனால் அது நடக்கல. ஏன் நடக்கல? அது ஒரு விஷ பரீட்சை என்று சொல்கிற அளவுக்கு வன்னியர்களுக்கு உள்ளிடஒதுக்கீடு கொடுத்தால் பிற சமுதாயத்தினர் கோபப்படுவார்கள் என்பது தெரிந்திருந்தும் அதை அந்த முடிவை எடுத்து அதன் காரணமாக கூட்டணி அமைத்தது இரண்டு கட்சிகளுக்கும் பலத்தை தரும் அப்படின்னு நான் எதிர்பார்த்தேன், அதை வெளிப்படையாக சொன்னேன். ஆனால் அதை பொய்யாக்குவது போல வன்னியர்களே வாக்களிக்கல, அதிமுகவுக்கு மட்டுமல்ல பாட்டாளி மக்கள் கட்சிக்கே வாக்களிக்கல. அவர்கள் வாங்கிய 23 தொகுதியில ஒரு தொகுதியை கழிச்சிடணும். ஏன்னா திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூர்ல வன்னியர் சமுதாயம் கிடையாது, சொல்கிற அளவுக்கு இல்ல, அந்த தொகுதியை கழிச்சிடுவோம். இந்த அரசியல் கணக்குகளை போடுறதுக்காக அதை தனியா வச்சுட்டோம்னா 22 இடங்களில் பாட்டாளி மக்கள் கட்சி பெற்ற வெற்றி 5 இடங்கள். ஒரு இடைவெளிக்கு பிறகு சட்டமன்றத்துல கால் பதிக்கிறாங்க, அதுக்கு வாழ்த்துக்கள். நாம இந்த கணக்கை பேசுற போது 5 பெருசா எடுத்துக்க முடியாது. இவ்வளவு பெரிய விஷயத்த சாதித்து 40 ஆண்டுகால போராட்டத்தின் மூலமாக வன்னிய சமுதாயத்திற்கு இவ்வளவு பெரிய சலுகையை டாக்டர் ராமதாஸ் வாங்கி கொடுத்திருக்கிறாங்கன்னா அந்த ராமதாசை ஆதர்ச புருஷராக நினைக்கிற வன்னியர்கள் முழுமையாக வாக்களித்திருந்தால் இவ்வளவு பெரிய தோல்வி பாட்டாளி மக்கள் கட்சிக்கு வந்திருக்காது. அப்ப வன்னியர்கள் முழுமையா ஆதரிக்கல. ஏன் நீங்கள் இதை கொடுத்துட்டு இருக்கிற போது பிரச்சார களத்துக்கு போன போது தென் மாவட்டங்கள்ல கடுமையான எதிர்ப்பை அமைச்சர்கள் அண்ணாதிமுக வேட்பாளர்கள் சந்திச்சாங்க. அவர்களை சமாதானப்படுத்துவார் நினைத்து இந்த 1 இயர் உள் இடஒதுக்கீடு என்பது நிரந்தரம் அல்ல, தற்காலிகமானதுன்னு அமைச்சர் ஆர் பி உதயகுமார் தொடங்கி ஓ பன்னீர்செல்வம் உட்பட ஜெயக்குமார் உட்பட எல்லோருமே பேசினாங்க. அது அங்கே அவர்களை சமாதானப்படுத்தவும் உதவல, வன்னியர்கள் மத்தியில் ஒரு சந்தேக பார்வையை கிளப்பி விட்டது. அப்போ நம்மளை ஏமாத்திருக்கிறாங்க, தேர்தலுக்காகத்தான் இதை செய்திருக்கிறார்களோ அப்படிங்கிற சந்தேகம் வன்னியர்களுக்கும் வந்ததாலதான் இவ்வளவு பெரிய படுதோல்வி அண்ணாதிமுக பாட்டாளி மக்கள் கட்சி கூட்டணி சந்திச்சது. எங்கேயோ இல்லை,
வன்னியர்கள் மிக கணிசமாக இருக்கிற சென்னை உள்ளிட்ட 4 மாவட்டங்கள் எடுத்துக்க 37 தொகுதி 36 தொகுதியில திமுக ஜெயிக்குது. திருவள்ளூர் மாவட்டம் வாஷ் அவுட், அண்ணாதிமுக, சென்னை மாநகர வாஷ் அவுட், இங்க எல்லாம் வன்னியர்கள் கணிசமா இருக்கிறாங்க. திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, நீங்க வழக்கறிஞர் பாலு அந்த சமுதாயத்துக்காக போராடுறவர், பிற்படுத்தப்பட்ட மக்களுக்காக பல ஒரு போரமே வச்சு அதை நடத்திட்டு இருக்கிறவர். வன்னியர்கள் இடஒதுக்கீடு விஷயத்துல பாலுவினுடைய உழைப்பு அபரிமிதமானது, சட்ட ரீதியா நான் சொல்றேன். அப்படிப்பட்ட பாலு தோற்கிறார் சார், கோர் வன்னியர் பெல்ட்ல தோற்கிறார். அதுக்கு நம்ம என்னன்னு காரணம் கண்டுபிடிக்க முடியும்? அப்ப வன்னியர்கள் பாட்டாளி மக்கள் கட்சியே நம்மளையா, இந்த உள் இடஒதுக்கீடு விவகாரமே நாடகம்னு அவங்க ஒரு எண்ணம் வந்துடுச்சா? இப்படி எல்லாம் பல்வேறு கேள்விகள் எழுதுல, ஃபெயிலியர் ஆயிடுச்சா? இல்ல, இப்ப அதிமுக பாமக கூட்டணியை பொறுத்தவரை இன்னொரு கணக்கு நீங்க பாத்தீங்கன்னா, பாமகவினர் அதிமுகவுக்கு ஓட்டு போட்டிருக்காங்க, அதிமுகவினர் முழுமையாக அதுல உள்ள எல்லா சமூகமும் பாமக ஓட்டு போடலன்னு வச்சுக்கலாமா? ஏன்னு கேட்டீங்கன்னா, இல்ல சேலம் மாவட்டத்தில் வெற்றி பெற்றிருக்கிறாங்க. சேலம் மாவட்டத்திலையும் தர்மபுரியிலையும் முழுமையா, இது ரெண்டுமே வன்னியர்களும் கவுண்டர்களும் அடர்த்தியா இருக்க பகுதி. இங்க ஏடிஎம்கே முழுக்க வெற்றி பெற்றிருக்கு, முழுமையா ஏடிஎம்கே வெற்றி பெற்றிருக்கு. ஆனா நீங்க சொன்ன மாதிரி பாமகவுக்கு அந்த ஓட்டு டிரான்ஸ்பர் ஆகலன்னு எடுத்துக்கலாமா? இல்ல, பாட்டாளி மக்கள் கட்சி அண்ணாதிமுக ஓட்டு போடல, அண்ணாதிமுக பாட்டாளி மக்கள் கட்சி ஓட்டு போடலன்னு நம்ம பிளைண்டா சொல்லிட முடியாது. இரண்டு கட்சியினருமே இரண்டு கட்சிகளுக்கும் ஓட்டு போட்டிருக்கலாம். சேலத்தை நீங்க கொங்குன்னு தான் எடுத்துக்கணும். கொங்கில் அவர் வெற்றி பெற்றதுக்கு காரணம் சாதிய பார்வைதான், அதை நான் கொச்சைப்படுத்தல. கவுண்டர் சமுதாயத்துக்கு தங்களுடைய சமுதாயம் வெளிப்படுத்தப்பட்டிருக்கு, அது ஒரு பார்வை. தங்களுடைய சமுதாயத்தை சேர்ந்த ஒரு முதலமைச்சராக இருக்கிறார், அவர் மீண்டும் தொடரணும் அப்படி ஒரு பார்வை இருந்திருக்கலாம். அண்ணாதிமுக பணபலத்தை பயன்படுத்தியது, அது இது எல்லாமே சேர்ந்து கொங்கலை ஜெயித்த ஆர் ஆசானுடைய பேச்சு பிரதான காரணம், அதை யாருமே மறுக்க முடியாது. அதை எடப்பாடி பழனிசாமி மிக சரியாக பயன்படுத்தி ஒவ்வொரு வீட்டுக்கு கொண்டு போய் சேர்த்துட்டார். கவுண்டர் சமுதாயத்து பெண்ணை ஒருவர் இழிவுபடுத்திட்டார், இப்படி இழிவுபடுத்திருக்கிறார் பாருங்கன்னு சொன்னது ஒரு பிரதான காரணமாக இதை நான் சொல்லல சார். திமுக அங்கே தோல்வி அடைந்த திமுக அத்தனை பேரும் ஸ்டாலினுடைய கவனத்துக்கு இதை கொண்டு போயிருக்கிறாங்க. பின்னாடி இதெல்லாம் வெளியில பத்திரிகையாளருக்கு, எல்லா பத்திரிகையாளர்களுக்கும், மக்களுக்கும், தொண்டர்கள் கூட வெளியில வரலாம். சோ அது ஒரு காரணம் நம்ம எடுத்துக்கலாம். பாட்டாளி மக்கள் கட்சி அப்படின்னா நான் கேட்கிறேன், திருவள்ளூர்ல ஏன் சார் வாஷ் அவுட் ஆகுறாங்க? அங்கே வேலை செய்யல வன்னியர்கள், அங்கேயும் ஓட்டு போட முழுமையா ஓட்டு போடலன்னு சொல்றேன். சமுதாய ரீதியா பாக்குறேன், பாட்டாளி மக்கள் கட்சின்னு நான் சொல்லல, வன்னியர்கள்ங்கிற அந்த வார்த்தையை பயன்படுத்திதான் அது டிரான்ஸ்பர் ஆகல, ஏதோ ஒரு சந்தேகம் அவர்களுக்கு இருந்திருக்குன்னு நான் சொன்னேன். கண்டிப்பாக தேர்தல் முடிவுகளில் உள்ள பல்வேறு பக்கங்களை, பல்வேறு பரிணாமங்களை ஒரு மூத்த பத்திரிகையாளராக, அரசியல் பார்வையாளராக விரிவாகவே ஆய்வு செஞ்சு கொடுத்துருக்கீங்க. மிக்க நன்றி சார். நன்றி.